ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய சக்கப்போடு சேனலில் ஒரு ஸ்பெஷலான டேல ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். 10 பொருத்தங்கள் பார்த்து 9 கோல்நிலைகள் அறிந்து 8 திக்கும் முரசு கொட்ட 7 அடி எடுத்து வைத்து 6 சுவை உணவளித்து 5 பூதங்கள் சாட்சியாக 4 வேதங்களை முழங்க 3 முடிச்சுக்களால் இரு மனங்களும் ஒன்றாய் சேரும் ஒரு அழகான பந்தம் தான் திருமணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். என்னதான் பேச்சுக்கு அதெல்லாம் மூட நம்பிக்கை அந்த காலம் பண்ணு பேசினாலும் எந்த காலத்திலையும் நம்ம முன்னோர்கள் தந்த கலாச்சாரத்தை மாற்றவும் முடியாது, வேண்டான்னு சொல்லி மறுக்கவும் முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளோட அரை லட்டை எடுத்து சாப்பிட்டா கூட 5 நாளுக்கு கோபமாக பேசாமல் இருப்போம். அம்மா அப்பா அன்பு அரவணைப்புன்னு கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையை கல்யாணங்கிற ஒரே வார்த்தை மேஜிக் மாதிரி மாற்றிடுறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் 1000 லட்டை முன்னாடி வச்சா கூட அட அவர் சாப்பிட்ருப்பாரா குழந்தை சாப்பிட்டானான்னு கேட்காம அதை கையில் கூட தொட்டு பார்க்க மாட்டோம். என்னதான் கல்யாண வாழ்க்கையில் 1000 கஷ்டங்களும் கசப்புகளும் இருந்தாலும் அட நம்ம இவ்வளோ கவலையாக இருந்தால் யார் வேலையெல்லாம் செய்வா, எல்லாம் பசியாக இருப்பாங்களேன்னு ஒரே செகண்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடுத்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அன்பான வாழ்க்கையை அழகாக செதுக்கிறதுக்கும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் தாண்டி வர பக்குவத்தையும் திருமணங்கிற ஒரே வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருது. என்னதான் கல்யாணத்தை கிண்டலும் கேலியுமா பேசணுன்னாலும் அது கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு அற்புதமான நாளாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த ஸ்பெஷலான டே வ்ளாக் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேயே வந்து கோவிலுக்கு வரலான்னு 6 மணிக்கு கிளம்பி வந்துட்டோம். இது வந்து சிவன் கோவில் தான். டெய்லியுமே எங்கள் காலையில் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் கேட்டுட்டு தான் வந்தோம். கரெக்டாக இன்றைக்கி நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியிலேயே விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு கிளம்பி வந்தாச்சு. இது நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்துடலாம். ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. இது புதுசாக கட்டின கோவில் தான். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ அடிக்கடி வருவோம் நாங்கள் எங்கள் கோவிலுக்கு. இங்கே நமக்கு கோவிலுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா காவிரி ஆறு இருக்குது. நம்ம அதையுமே பார்த்துட்டு போகலாம் போகும்போது. இங்கே சைடில் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வான்கோழி வந்து லைனாக போயிட்டு இருந்தது. வான்கோழியோடைய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னாவே நம்ம வந்து ஒரு சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எசப்பாட்டு பாடும் நமக்கு திரும்பியும். அது கேட்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் இது வரைக்கும் வளர்த்துனதில்லை, ஆனால் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். நம்ம சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா திரும்பியும் அது சவுண்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்படியே அழகாக லைனாக போயிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த புல் மாதிரி இருக்குல்லையே, இது வந்து கோரப்பைன்னு சொல்லுவாங்க. ஆத்தோரத்தில் வந்து அதிகமாக வரும். இவன் மகந்த் வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் என்ன குச்சி மாதிரி பார்த்தாலும் உடனே அது வேணும்னு கேட்பான். அதை எடுத்து கொடுக்கலன்னா அந்த இடத்த விட்டு நெகிழ்ந்து வரவே மாட்டான். இந்த பொம்மையெல்லாம் கேட்குறானோ இல்லையோ, எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதே அவனோட வேலையாயிருச்சு. இப்போது இங்கே வந்து கோவிலுக்கு பின்னாடியே நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கும் ஆறு. நம்ம அப்படியே அதையும் போய் பார்க்கலாம். நான் இங்கே அடிக்கடி வந்திருக்கேன், ஒரு 5.5 டைம் தான் வந்திருப்போம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே சைடில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மோட்டார் ரூம், தண்ணி நம்ம ஆற்று தண்ணி போகும் இல்லையா தோட்டத்துக்கெலாம், அந்த லைன் எல்லாமே இதில் இருக்கும். ஃபஸ்ட் நாங்கள் ஆற்றுக்கு போகிறோம்னா அவன் பயந்துட்டு என் கூட வரமாட்டேன்ட்டான், பின்னாடி போயிட்டான். கடைசியில் இங்கே கிட்ட பார்த்ததுமே அவனுக்கு சரி வரன்னு முன்னாடி வந்துட்டான். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லாம் உள்ள வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். மீன்லாம் அப்படியே நம்ம கண்ணிலே பார்க்கலாம், நிறையா இருக்கும். இது இன்றைக்கி ஆகாய தாமரை வந்து ஃபுல்லாகவே ஆக்குப்பை பண்ணிருச்சு, உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போட்டுமே இன்றைக்கி தான் புதுசாக நிறுத்தியிருக்காங்க மீன் பிடிக்க போகிறதுக்கு. இது வந்து பரசல்னு சொல்லுவாங்க. சரி, கண்டிப்பாக உள்ளே போக முடியாதுன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியிலேயே நின்று பார்த்தாச்சு. இவன் வேகமாக ஓடி போய் உள்ளே நான் போகிறேன்னு போயிட்டான், கொஞ்சம் கூட பயமே இல்லாமல். ஆனால் இது மேலே தான் லைட்டாக நிறுத்தியிருந்தாங்க, உள்ளே இல்லை அந்தளவுக்கு. உள்ளே துடுப்பு எல்லாமே இருந்தது. இந்த ஆகாய தாமரையில் தான் என்னோடய எம்எஸ்சியும் எம்ஃபில் ப்ராஜெக்டும் பண்ணியிருந்தேன். எனக்கு இதை பார்த்ததும் அந்த ஞாபகம் வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சானிடரி நாப்கின் பண்ணியிருந்தேன். அந்த தண்டு எடுத்து அதுலேருந்து ஃபைபர் எடுத்து நாப்கின் பண்ணியிருந்தேன். நானுமே இது வரைக்கும் பரசலெல்லாம் போனதே இல்லை. நமக்கு தெரிஞ்சவங்க மீன் பிடிக்கிறவங்களாம் இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேட்டோன்னா கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் கொஞ்சம் சேஃபாக போகணும். சில டைம்லாம் இன்னுமே தண்ணி அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அவனுக்கு ஒரு எனர்ஜி வந்துச்சு அந்த துடுப்பெல்லாம் பார்த்துதோம். கரெக்டாக நாங்கள் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீன் பாருங்கள் வலையில் கட்டி வச்சுருந்தாங்க. நேத்தே பிடிச்சிட்டாங்களாட்ருக்கு. பிடிச்சிட்டு இந்த மாதிரி வலையில் தண்ணிக்குள்ளே அப்படியே உயிரோடு தான் இருந்தது, கட்டி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க. ஒவ்வொரு மீன் உயிரோடு தான் இருந்தது அப்படியே. இது பாருங்கள் பக்கத்து போட்டில் வந்து நமக்கு உலக்க மாதிரி இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததில்ல. இதை நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்படியே வேகமாக வந்து உள்ளே போகும்னு சொன்னாங்க. இதுலேயும் வந்து சொரக்காலாம் வச்சுருந்தாங்க. நான் நீச்சல் அடிக்கும்போது சொன்ன இல்லையா, கிணத்துல அடிக்கும்போது கூட இந்த மாதிரி கட்டிட்டு தான் நாங்கள் அடிப்போம். ஆனால் இது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்தது. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது
இந்த செடியெல்லாம் அப்படியே இங்கே பார்க்குறதுக்கு காலையில் அழகாக இருந்தது. இந்த ஆகாய தாமரை வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம் வரும், நம்ம ஆற்றுல வரனால இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும், இதுக்காக நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா ஏஷியாலலாம் வந்து ஆகாய தாமரை அதிகமாக இருக்கும். இதிலேருந்து நிறையா ஹோம் டெக்கர்லாம் செஞ்சுருப்பாங்க, நிறைய பொருள் வந்து அழகழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு அதையுமே காமிக்கிறேப்போ, ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம். நானுமே இதை ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதில் இவ்வளோ செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. இந்த தண்டுலேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகாக செப்பல் வரைக்கும் கூட நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த பூவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் இந்த ஆகாய தாமரையில் இருக்கிற பூ, இப்படி தான் இருக்கும். வாட்டர் ஹயாசின்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த சைடில் நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி பின்னி, இந்த மாதிரி ஹேண்ட்பேக் மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சுருக்காங்க. சோஃபா பாருங்கள், இது வந்து இதில் தான் செஞ்சுருக்காங்கன்னா நம்மளால் நம்பவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டேபிள் மேட்டர் இதெல்லாம் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து நிறைய இதிலேருந்து செய்வாங்க. இதுக்காக நிறையா மிஷின்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஷூ, செப்பல்ஸு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இதில். கூடெல்லாம் கூட நிறைய செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த மிஷின் ஃபைபர் வந்து இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் கூட இருக்குது. ப்ராஜெக்ட் பண்ணும்போது நானுமே இந்த தண்டு வந்து எடுத்துகிட்டு போனேன், ஒரு அஞ்சாறு மூட்டை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் நல்லா காய வச்சு நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணேன். இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. இது கோவிலுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா மழை அதிகமாக வந்து தண்ணி நின்றுச்சு அப்படின்னா ஆற்றுல தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா இந்த கோவிலோட கீழே செவரு வரைக்கும் ஃபுல்லாக மூழ்கிரும்னு சொன்னாங்க. நானும் அதை பார்த்ததில்ல. இந்த பில்டிங் நாங்கள் ஏறுறோம் இல்லையா, எதுவுமே ஃபுல்லாக மூழ்கிரும். இப்போ நம்ம மேலே போய் ஒரு வியூ பார்க்கலாம். நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர மேலே, நிறைய டைம் வந்திருக்கோம் ஆனால் மேலே வந்து பார்த்ததில்ல. இன்னைக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேலே வந்து கொஞ்ச நேரம் வியூ பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இவன் வந்துட்டு கீழே அந்த பூ கேட்டான்னு சொல்லி நான் எடுத்து கொடுக்கலன்னு திரும்பி அந்த பூ எடுத்து கொடுத்தா தான் வருவேன் சொல்லி இங்கே நின்றுட்டு இருந்தான். சரி, அதனால் போயிட்டு அந்த ஆகாய தாமரை அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி அப்படியே காலையிலேயே இங்கே ஆற்றுக்கெலாம் வந்தனால கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக ஸ்மூத்தாக போயிடுச்சு. சரி, போய் தான் வந்து சமையல்லாம் ரெடி பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இங்கே தான் ஆற்று தண்ணி வந்து எல்லாருக்குமே கனெக்ஷன் போகும். அந்த மோட்டர் ரூம் மாதிரி மேலே இருக்குது, இது வந்து கிணறு மாதிரி பின்னாடி இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 7:30 வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போய் தான் வந்து சமையல் ரெடி பண்ணோம். இன்னைக்கு காலையிலேயே பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி தொக்கும் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியம் ஸ்பெஷல் வந்து ரசமலாய் ஃபஸ்ட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வந்து நம்ம ரசமலாய் ரெசிபி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் 1.5 லிட்டருக்கு மேலே பால் எடுத்திருக்கேன். இதில் 1.5 லிட்டரில் 1 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர் எப்படி செய்வோமோ அதே ப்ராசஸ் தான். பால் கொதிச்சு வரட்டும், அதுக்குள்ளே நம்ம லெமன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு லெமன் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நான் நீங்கள் வந்து தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரெடியாக இருக்கட்டும். பாருங்கள், பால் நல்லா பொங்கிட்டு நல்லா 1 நிமிஷம் கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து அந்த லெமன் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் வினிகர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், பட் லெமன் சேர்த்தாவே நமக்கு நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கிறதுல ஆனில் வச்சே நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அதில் பாதி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதியும் அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்ததுமே நமக்கு நல்லா தெரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சேம் நம்ம பன்னீர் செய்கிற மாதிரியே தான் இருக்கும் ப்ரொசீஜர். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு மாதிரி ஒன்று உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கலாம், அடியில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக நல்லா அப்படி திரிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு 3 டைம் கிட்டே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கோம், அந்த புளிப்பு டேஸ்ட்லாம் வந்து நமக்கு கம்மியான மாதிரி இருக்கும். நல்லா ஒரு 3 டைம் கிட்டே நல்லா ஒரு கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும். தண்ணியிலேருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 1/2 ஹவர் வரைக்கும் தண்ணியில் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, இப்படி சுற்றி விட்டுடலாம். இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே இருக்கட்டும்.
இப்போ இன்னொரு பேனில் ஹாஃப் லிட்டர் பால் நம்ம பேலன்ஸ் வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் இல்லைன்னா கூட விட்டுடலாம். அரை லிட்டருக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து தூளாக இருந்தால் கூட நீங்கள் பவுடர் பண்ணி கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து கலருக்காக இன்றைக்கி மஞ்சள் சேர்க்குறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம் பிஸ்தா வந்து நான் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரசமலை நல்லா எல்லோயிஷாக இருக்கும், அவங்க ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் சேர்க்குறதுனால நமக்கு கண்டிப்பாக ஃப்ளேவர்லாம் மாறாது, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நல்லா கலரும் பாருங்கள், கொஞ்சம் எல்லோயிஷாக தெரியும். இது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படிங்கிறதுல ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இது நம்ம அப்படியே குடிக்கலாம், அப்படியே பாதாம் மில்க் மாதிரியே இருக்கும், குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இதுவுமே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோதான் கட்டி வச்சுருந்தனாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கும். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக்கிடணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கூட அந்த ரசமலாய் வந்து விரிசல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் டிஷ்யூ இருந்ததுன்னா அந்த பேப்பர் வச்சு நல்லா தண்ணியெலாம் எடுத்துருங்க. என்கிட்ட இல்லாதனால நான் ஒயிட் கிளாத் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். பாருங்கள் இதிலே எவ்வளோ தண்ணி வருது. ஒவ்வொரு ப்ரொசீஜரும் நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்துடும் ரிசல்ட்டு. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியணும் டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் கூட அந்த நல்லா வெட்டாக இல்லாத அளவுக்கு இருக்கணும், நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா. நல்ல ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா ஹார்டாக பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு பிசையத்துக்கு மாவு மாதிரி கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். நீங்கள் மைதா மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னுமே நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், நமக்கு ரசமலாய் வந்து கொஞ்சம் அந்த விரிசல் இல்லாமல் வரும். இது நம்ம பிசையத்துக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா இப்போ கையில் வந்து உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா அந்த மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு, மாவுமே வந்து சைடில் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். நல்லா நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கரெக்டான சைஸ் வந்து வரும், நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாதிரி. அப்புறம் நல்லா சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ப்ரொசீஜரும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக வந்துடும். நல்லா கையில் வந்து அழுத்தி உருட்டிக்கோங்க, உள்ளங்கையில் வச்சு. அது நமக்கு அந்த விரிசல் இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சைஸ் வந்து ஒரு மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ள தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் டபுள் ஆகும். ஸோ அதெல்லாம் கரெக்டான சைஸ் வந்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சைஸில் போட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு நான் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதுக்கு நம்ம வந்து கம்பி பாத்திரம்லாம் பார்க்க மாட்டோம், அந்த ஸ்வீட்னஸ் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா போதும். நல்லா தண்ணி கொதிச்சு சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து அந்த பால்ஸை வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருங்க. இதுவுமே நான் கொஞ்சம் அதிகமான பால்ஸ் இருக்குது. இந்த பவுலில் வந்து எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. ஏன்னா நமக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னுமே பெருசாகிடும் சைஸு, ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து போடும்போது கொஞ்சம் சைஸ் வந்து கரெக்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா உடஞ்சி வராமல் நமக்கு சூப்பராக வேகுது. ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்தது அப்படின்னாவே நம்ம கரெக்டாக மாவு வந்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பன்னீரை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைட் வேகட்டும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுருங்க. அந்த சைடு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க உங்கள் சைஸ் நல்லாவே மாறினது தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கோல்டு வாட்டரில் வந்து இதை சேர்க்கணும். ஸோ ஐஸ் கியூப்ஸில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா உடஞ்சி வராமல் இருக்கும். நமக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சிரப் இருக்குல்லையே, அதை வந்து கொஞ்சத்தில் சேர்த்துக்கலாம்.
சும்மா லைட்டாக சேர்த்தோம்னா போதும், ஒரு 4 குல்லிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதில் ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து உள்ளே போட்டுடலாம். இது நமக்கு சூப்பராக ரசமலாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இந்த கோல்டு வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த பவுலில் வந்து நம்ம சர்வ் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே பாதாம் மில்க் மாதிரி குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அந்த தண்ணியெலாம் லைட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளே போட்டுடலாம். நல்லா ஒரு 4 ஹார்ஸ் கிட்டே நல்லா இதில் ஊறுச்சு அப்படின்னா நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லா இதில் ஊறும் போது நல்லா கலர் வந்து எல்லோயிஷாக நமக்கு மாறிடும். இதை நம்ம தண்ணியை எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து உளுந்த வடைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். உளுந்து வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும், நல்லா வாஷ் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரைஸ் லட்டு செஞ்சிடலாம். ரைஸ் ஃப்ளார் மாவில், அரிசி மாவில் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு லட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், கீ சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. நட்ஸு தேங்காய்லாம் போட்டு சாப்பிட்றதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி லட்டு பண்ணிட்டேன். அப்போ இந்த மாதிரி நல்லா கட்டிலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி 2 கப்புக்கு 1 கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா அந்த சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா உடச்சி விட்டுட்டே இருங்க கிளறும்போது. நம்ம ஃப்ரை பண்ணோம்லையே அந்த தேங்காவும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது லட்டு. நான் வந்து மஞ்சள் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த கட்டில அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 2 நிமிஷம் வேகட்டும். லைட்டாக அந்த தண்ணி வரும் பார்த்தீங்களா, ஆவி வரும் இல்லையா, அந்தளவுக்கு வெந்தால் போதும். இதை நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் எல்லோ கலர் வர ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஒயிட் லட்டு தான் வேணும்னா கூட நீங்கள் வந்து மஞ்சள் சேர்க்காமையும் செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எல்லோயிஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மஞ்சள் சேர்த்தேன். இப்போ நம்ம பால் சேர்க்கும்போது பார்க்க நமக்கு கலரே சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டியில் இல்லாத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. நம்ம கலரை கலரை பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அந்த பூந்தி மாதிரி ஒரு ஷேப் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸியான லட்டு தான், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தனியாக கூட போட்டிருக்கேன், ரைஸ் ஃப்ளார் லட்டுன்னு. நீங்கள் அதை கூட பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக நல்லா சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 to 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இந்த டைம் நமக்கு ஸ்மெல்லே அப்படியே அந்த நெய்யோடு சேர்த்து சூப்பராக வர ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா அந்த கட்டிலாம் உடச்சி விட்டுருங்க. பாருங்கள், எடுத்து பார்க்கும்போது நல்லா அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் நமக்கு. இதெல்லாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும், ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரசமலாயும் சைடில் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வடை சேனக்கிழங்கு சில்லி போடலான்னு சொல்லிட்டு நான் சைடில் எடுத்து வச்சிட்டேன். இது ஆறட்டும், அதுக்குள்ள நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து ஆறிடுச்சு. கொஞ்சம் சூடாக வெதுவெதுன்னு இருக்கும்போதே நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் வந்து கம்மியாக ஊற்றிட்டுனா டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், லட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தா நமக்கு நார்மலாக லட்டு மாதிரி தான் இருக்கும், பூந்தி லட்டு மாதிரி தான் இருக்கும். நல்லா அந்த தேங்காய் நட்ஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு ரசமலாய் செஞ்சு லட்டு செய்கிறதுக்கு. நமக்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சில்லிக்கும் வடைக்கும் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் சேனக்கிழங்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சில்லி போட்டுடலான்னு எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இந்த லாக்டவுனில் காயெல்லாம் இப்போ எதுவுமே வெளியில் வாங்குறதே இல்லை.
இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் சில்லிக்கு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இல்லை ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்தால் போதும். இன்றைக்கி வந்து மிக்சிலேயே வந்து உளுந்துக்கு வந்து நான் வடைக்கு வந்து அரைச்சிட்றேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் மிக்சி தான் யூஸ் பண்ணுவேன் அரைக்கிறதுக்கு, கிரைண்டருக்கே போகிறதில்ல. உளுந்த வடைக்கும் ரெடி ஆகிடுச்சு, சில்லியும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ உளுந்த வடை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நம்ம ஷேப்மே பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தட்டி போட்டுக்கலாம், அழகாக கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம புதுசாக போட்டோம்னா நமக்கு அந்த ஷேப் வந்து மாறி மாறி வரும், அங்கங்கே வால்லாம் முளைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு, வடையும் கொஞ்சம் அழகாக வரும். நமக்கு சூப்பராக வந்து உளுந்த வடையும் ரெடி ஆகிடுச்சு. உளுந்த வடை முடிச்சுட்டு அதுலேயே வந்து சில்லியும் போட்டு எடுத்துட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் லெமன் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சில்லியும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா ரெட்டிஷாக வந்திருக்கு. அடுத்தது இங்கே வந்து முட்டைக்குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஏன்னா நிஜமாகவே நான் கொஞ்சம் முட்டைக்குழம்பு வச்சேன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பழையபடி சிங்க்லாம் நம்பிருச்சு. அப்படியே சைடில் அந்த வேலையை முடிச்சுட்டு முட்டை வேகட்டும், முட்டைக்குழம்பு ரைஸ் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பச்சை புளி ரசம் மட்டும் செஞ்சிடலாம். ஏன்னா முட்டைக்குழம்பு சாப்பிட்டுட்டு பச்சை புளி ரசம் சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பெப்பர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன், உப்பு ஒரு கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நல்லா எக்கை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். லைட்டாக அங்கே கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ அந்த எசன்ஸ்லாம் உள்ளே போகும் நல்லா. இந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகலையே அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது. இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு பட்டை ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன், பெரிய வெங்காயம் வந்து வீட்டில் இல்லை. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகட்டும். ஏன்னா இந்த மசாலாஸ்லாம் சேர்த்து ஆயில்னால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் ஆகட்டும். அது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம வந்து இன்றைக்கி குக்கூம்பர் பொரியல் தான் செய்கிறோம், வெள்ளரிக்காலை பொரியல். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அப்படியே நம்ம சுரக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்திலே நிறைய வெள்ளரிக்காய் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொரியல் இதை செஞ்சிடலாம், வேறு காய் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா அந்த ஆயில் வெளியில் வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் பால் வந்து நான் அப்படியே சேர்க்குறேன் எடுத்து, நல்லா கொதிச்சு வரட்டும். சைடில் வந்து நம்ம நார்மலாக பொரியல் செய்வோம் பார்த்திங்களா, எண்ணெய் கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு இந்த குக்கும்பர் சேர்த்துடலாம். வெள்ளரிக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியிலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் மஞ்சள் உப்பு சேர்த்துக்கலாம், இங்கே தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தா கொஞ்சம் நமக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், தேங்காய் பால் சேர்த்தனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொஞ்சம் திக்காகிடும் கிரேவி. இதில் வந்து ஒரு எக்கை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டா இன்னும் நல்லா நமக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த முட்டைக்குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முட்டையை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருங்க லாஸ்ட்டாக. அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், நம்ம ரசம் மட்டும் ரெடி பண்ணோம். சைடில் அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக செய்கிறேன்னு சொல்லிட்டு நாள் ஃபுல்லாக வந்து சமைக்கிறதுலேயே போயிடுச்சு பாதி நேரம். பாருங்கள் பொரியல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, தண்ணியே ஆட் பண்ணல, அப்படியே அந்த ஆவிலேயே ஸ்டீம்லேயே வந்துருச்சு நல்லா. உங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸட்டாக சுரக்கா பொரியல்னு தான் சொல்வீங்க, டிஃப்ரென்ஸே தெரியாது நம்ம வெள்ளரிக்காலை செஞ்சோங்கிறது. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பச்சை புளி ரசம் தான் இன்றைக்கி. ரசத்தை வந்து யூஸ்வலாக கரைச்சிட்டு ரெண்டு பச்சை மிளகாய், பச்சை வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது நான்வெஜ் டைம்லலாம் இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நமக்கு சூப்பராக பச்சை புளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இதுல வந்து முட்டை கிரேவி பாருங்க நல்லா திக்காயிடுச்சு, ரைஸ் ஃபிளார் லட்டு, அப்புறம் நம்மளோட சேனக்கிழங்கு சில்லி, உளுந்த வடை, அப்புறம் குக்கூமர் பொரியல், இன்றைக்கி வெள்ளரிக்காய் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு. அதுக்கப்புறம் நம்மளோட பச்சை புளி ரசம், இது காலையில் வச்ச தக்காளி தொக்கு, ரசமலாயுமே பாருங்கள் நல்லா அப்படியே ஊறிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ரைஸும் ரெடி ஆகிடுச்சு.
இலையெல்லாம் கழுவி எடுத்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து கேக் செய்யலான்னு பிளான் பண்ணேன், ஆனால் இந்த வேலை இப்போ முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ 3:00 சாப்பிடும் போதே சரி இதுக்கு மேலே கேக் வந்து கண்டிப்பாக செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளானை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. நம்ம சூப்பராக நமக்கு இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் ஹாப்பியாகவும் கொஞ்சம் வேலையோடு அப்படியே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா வெள்ளரிக்காய் நிறையா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதுவும் காயும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் வெள்ளரிக்காய் பொரியல்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நம்ம தேங்காய் போட்டிருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தேங்காய் போடல, நாங்கள் வந்து உளுந்த வடைக்கு வந்து எப்போவுமே பழம் சக்கரை நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அது நல்லா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ணும், சூப்பராக இருக்கும். அப்புறம் எக் கிரேவியுமே பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ வெறும் தேங்காய் பால் மட்டும்தான், ரொம்ப ஒரு பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரசமலாய் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நானும் ரொம்ப நல்லா ரசமலாய் செய்யலாம்னு நினச்சிட்டு இன்றைக்கி தான் வெட்டிங் டேனைக்கு கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன். இது வந்து காலையில் தக்காளி தொக்கு செஞ்சலே இட்லிக்கு, அதையும் அப்படி வச்சாச்சு. பச்சைப்புளி ரசம் தயிர் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மீல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரைஸ் லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசமலாயுமே அதே மாதிரி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, இந்த ஸ்பெஷல் டே வந்து அப்படியே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகி பல வேலைகளோட ஒரு சூப்பரான லஞ்சோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சக்கப்போடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப உங்களை சந்திக்க வரேன். டேக் கேர், பை பை.